இலங்கை வீரர்கள் இல்லாத ஐபிஎல் என்ஓசி பிரச்சனையில் ஸ்ரீலங்கா வீரர்கள். ஐபிஎல் 2024 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம், புதிதாக கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வீரர்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ் யூஷுவல் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், புதிய கான்ட்ராக்ட்ஸ் யாருக்கு? ஸ்ரேயஸ் ஐயர், நிஷான் கிஷனுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பிசிசிஐ கான்ட்ராக்ட் இப்போவும் கொடுக்கப்படலை. சர்ஃப்ராஸ் கான் மற்றும் துருவ் ஜுரலுக்கு கொடுத்துருக்காங்க. பிசிசிஐ மெயின் கான்ட்ராக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதே கான்ட்ராக்ட் டைம் பீரியடுக்குள்ளே யாரெல்லாம் 3 டெஸ்ட் மேட்ச் இல்லை 8 ஓடிஏ அல்லது 10 T20 ஐஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கும் கிரேட் சி கான்ட்ராக்ட் வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்போ துருவ் ஜுரல் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் 3 டெஸ்ட் மேட்சஸ் ஆடலை. பட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடந்த 5th டெஸ்ட்டில் ஆடுறதன் மூலம் துருவ் ஜுரல் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் 3 டெஸ்ட் மேட்சஸ் கிரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்தில் பிசிசிஐயோட கிரேட் சி கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேஸ் மறுபடியும் கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்லப்பட்டுச்சு, பட் அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. போத் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் ஆர் ஸ்டில் கான்ட்ராக்ட்லெஸ். தென் இன்னொரு மேஜர் ஹேப்பனிங்க்கு வருவோம். இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் கேலண்டர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பிளேயர்ஸ் மேலே அக்கறை கொண்டு பிசிசிஐ டொமஸ்டிக் ஸ்கெடியூலை கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும்னு ஷார்துல் தாக்கூர் சொல்லியிருந்தார். இப்போ ஷார்துல் தாக்கூர் அடித்த மணி பிசிசிஐக்கு கேட்டிருக்கு. அதனால 4 பேர் கொண்ட குழுவை இது குறித்து அனலைஸ் பண்ண அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹெட் கோச் ராகுல் டிராவிட், என்சிஏ ஹெட் விவிஎஸ் லக்ஷ்மண், சீஃப் செலக்டர் அஜித் அகர்கர் மற்றும் பிசிசிஐ ஜெனரல் மேனேஜர் அபே குருவில்லா கொண்ட இந்த 4 பேர் குழு தான் டொமஸ்டிக் ஸ்கெடியூலிங் குறித்து அனலைஸ் பண்ணிட்டு பிசிசிஐக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க இருக்காங்க. ஐபிஎல்லில் புதிதாக வரும் ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம், ஐசிசி அண்ட் பிசிசிஐ தொடர்ந்து கேமை ஸ்பீடு பண்ணுறதுக்கான எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாப் கிளாக் ரூல் ஆரம்பித்து டைமுக்கு போடலைன்னா இன்ஃபீல்டு பெனால்ட்டி வரைக்கும் இப்போ ஒன் ஆஃப் த டைம் கன்சூமிங் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம். ஜென்ரலாக இப்போ கிரிக்கெட்டில் ரிவ்யூ அப்போ எந்த டைப் ஆஃப் ரீப்ளே வேணுமோ அதை டிவி அம்பையர் ப்ராட்காஸ்ட் டைரக்டர்கிட்ட கேட்பார். தென் ப்ராட்காஸ்ட் டைரக்டர் அந்த ஹாக்காய் ஆப்ரேட்டர்ஸ்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாரு. இனிமே இந்த ப்ராட்காஸ்ட் டைரக்டருங்கிற மிடில் மேனுக்கு வேலையே இல்லை. டிவி அம்பையர் ரூம்லேயே 2 ஹாக்காய் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டயே டைரெக்டாக என்னென்ன ரீப்ளே வேணுமோ அதை டிவி அம்பையர் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பர் விஷயமும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் மூலம் மல்டிபிள் கேமரா ஆங்கிள் இமேஜஸை ஒரே சமயத்தில் 3rd அம்பையர் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட முடியும். அது நிச்சயம் அவரோட டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் சூப்பரான விஷயம் என்னன்னா பால் டிராக்கிங் ஓவர் அல்ட்ரா ஏஜ். அதாவது இந்த சீசன் முன்னாடி வரைக்கும் LBW டிசிஷன்ஸுக்கு முதல்ல பேட்டு பாலு டச் ஆச்சா, அதாவது பால் பேட்டில் பட்டுச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, படலைனா தான் பால் டிராக்கிங்கே போவாங்க. பட் இப்போ 3rd அம்பையர் பால் பேட்டில் பட்டுச்சான்னு செக் பண்ணும்போதே ஹாக்காய் ஆப்ரேட்டர் இன்னொரு பக்கம் பால் டிராக்கிங்கில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை பால் அவுட் சைடு த லெக் ஸ்டம்ப் பிச்சாக இருந்தால் டிவி அம்பையர் பேட் இன்வால்வ்டான்னு ஃபர்தராக செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டவே நாட் அவுட்னு இமீடியட்டாக டிசிஷனை கொடுத்துருவாரு. இப்படி பல ஃபாஸ்ட் அப்டேட்ஸோட வர இருக்கு இந்த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம். அடுத்து வணிந்து வசரங்கா செஞ்ச ஃபன் சம்பவத்துக்கு வருவோம். ரூல்ஸில் இருக்கிற ஓட்டையை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு ஒரு புக்கே போடலாம் பொழுது. மணிந்து வசரங்கா அம்பையர் கிட்ட டிசன்ட் காட்டி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸோட 3rd ஓடியில். இதுக்காக அவருக்கு 3 டிமெரிட்ஸ் பாயிண்ட் கொடுக்க லாஸ்ட் 24 மந்த் பீரியடில் ஹசரங்காவோட டிமெரிட் பாயிண்ட் டோட்டல் 8 இன்க்ரீஸ் ஆச்சு. 5 பாயிண்ட் முன்னாடி இருந்துச்சு, அப்போவே அவருக்கு பங்களாதேஷ்க்கு எதிரான 2 T20 மேட்சஸ்க்கான பேன் இருந்துச்சு. இப்போ 8 இன்க்ரீஸ் ஆகிட்டதால அவர் 4 மேட்சஸ்க்கு பேண்டு. இந்த டிசிஷன் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹசரங்கா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகி தான் இருந்தார். ஸோ நேச்சுரலி பங்களாதேஷோட நடக்கிற அந்த 2 T20 மேட்சஸ் இல்லாமல் அடுத்து ஸ்ரீலங்கா ஆட இருக்கிற T20 வேர்ல்டு கப்போட முதல் 2 மேட்சஸையும் ஹசரங்கா மிஸ் பண்ணுற சூழல் வந்துச்சு. அப்போதான் இந்த பேன் வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஹசரங்கா டக்குன்னு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டும் அவர் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஸ்குவாட்ல எடுத்தாங்க. எதிர்பார்த்த மாதிரி பேன் வர ஹசரங்கா இப்போ 2 T20 மேட்சஸ் அண்ட் 2 டெஸ்ட் மேட்சஸை மிஸ் பண்ணால் போதும். ஸோ T20 வேர்ல்டு கப் கூட முதல் போட்டியிலேருந்து அவர் ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷோட நடக்கிற T20 மேட்சஸ் அண்ட் டெஸ்ட் மேட்சஸ்லேருந்து பேன் ஆகிட்டதால அவர் ஐபிஎல்ல டைரெக்டாக வந்தும் ஆடலாம். ஒரே டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் யூட்டனை வச்சு பல ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஹசரங்கா. வேற லெவல்யா. ஆல் லேட்டஸ்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க முன்னாடி மற்ற கிரெடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிஷப் பண்ட்டா அல்லது டேவிட் வார்னரா, யார் டிசிஏ ஸ்டார்டிங்கில் கேப்டன்சி பண்ண போகிறாங்கிற கேள்விக்கு பண்ட்டு தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நியூசிலாந்து டீமோட T20 வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக சிஎஸ்கே ஹெட் கோச் ஸ்டீபன் ஃப்ளெமிங் மற்றும் RR பவுலிங் கோச் ஷேன் பாண்ட் ஜாயின் பண்ண போகிறதா ரிப்போர்ட்ஸ் வருது.
விராட் கோலி இந்தியாவோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஹோப்ஸுக்கு ரொம்பவே முக்கியம். கோலி மாதிரி ஒரு பிளேயரை ஐபிஎல் அடிக்கிற ரன்ஸை வச்சு தான் செலக்ட் பண்ண போறோம்னு செலக்டர்ஸ் யோசிச்சா அது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காரு ஃபார்மர் செலக்டரான எம்எஸ்கே பிரசாத். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்கிற தங்களோட பேரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல மாத்திருக்கிறாங்க. ஆர்சிபி ஜெர்சியிலையும் மாற்றம் வந்திருக்கு. June 1, 2024 இருந்து இனிமே வர இருக்கிற இன்டர்நேஷனல் T20I அண்ட் ODI மேட்சஸ்ல ஸ்டாப் கிளாக் ரூல் கட்டாயமாக்கி இருக்கிறாங்க ICC. ஃபைனலி கீ ஐபிஎல் அப்டேட்ஸ் வருவோம். முதல்ல எம்ஐலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எம்ஐ ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தி, சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபுல்லி ஃபிட் ஆகலை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த NCA ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாரு. இன்றைக்கி அடுத்த ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்க இருக்கிறாங்க. பாஸ் ஆனால் எம்ஐ டீமில் ஜாயின் பண்ணுவார் அல்லது அவரோட பார்ட்டிசிபேஷனில் டிலே ஏற்படும். அது போக தில்ஷன் மதுஷாங்கா அண்ட் ஜேசன் பெஹரண்டார்ஃப இன்ஜுரிக்கு இழந்திருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஜேசன் பெஹரண்டார்ஃபுக்கு பதிலாக லூக் வுட் உள்ள வந்திருக்கிறாரு. மதுஷாங்காவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக U19 வேர்ல்ட் கப் சூப்பர் ஸ்டார் குவெனே மஃபாக்காவை எடுத்திருக்கிறாங்க. ஜிடிஏ எடுத்துக்கிட்டோம்னா முகமது ஷமிக்கு ஒரு வழியாக ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சந்தீப் வாரியர் தான் ஷமியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாரு. ஃபைனலி டு சிஎஸ்கேவுக்கு வருவோம். சிவம் தூபேக்கு இருந்த இன்ஜுரி ஸ்கேர் விலகிடுச்சு. NCAலேருந்து மெடிக்கல் கிளியரன்ஸ் வாங்கிட்டு சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. முஸ்தபிசூர் ரஹ்மானும் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு தகவல் வருது. ஸோ டெவன் கான்வே அண்ட் பத்ரானா மட்டும்தான் இப்போதைக்கு இன்ஜுர்டு. இதில் பிரச்சனை என்னன்னா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு T20 வேர்ல்டு கப்பை மனசில் வச்சு ஹசரங்கா சமீரா பத்திரானாவுக்கு NOC தர வேணான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதா ரிப்போர்ட் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது கொஞ்சம் ரிலேபிள் சோர்ஸ் தான். ஸோ பத்திரானாவை சிஎஸ்கே ரீப்ளேஸ் பண்ணுற சூழல் கூட ஏற்படலாம். பத்திரானா ஆல்ரெடி தன்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு கிவிங் NOC. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் சிக்கந்தர் ராசா மற்றும் கிறிஸ் ஓக்ஸ் PBKS கேம்பில் ஜாயின் பண்ணலை. ஸோ அவங்க அவைலபிலிட்டியில் குவஷ்சன் மார்க் இருக்குது. LSGக்கு டேவிட் வில்லி பர்சனல் காரணங்களுக்காக ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல் மிஸ் பண்ண இருக்கிறாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஐபிஎலோட ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட நேம் சேஞ்ச் அண்ட் ஜெர்சி சேஞ்ச் பற்றி உங்கள் கருத்து என்ன? அது அவங்களுக்கு லக்கை கொண்டு வருமா? ஒருவேளை பத்திரானாவுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு NOC தரலைன்னா அது சிஎஸ்கேவோட டைட்டில் சான்சஸை எந்த அளவுக்கு பாதிக்கும்? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.